எவ்ரிவன் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. வியூஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ என்னென்னா, எக்ஸோட்டிக் பேர்ட் ஃபார்ம். இந்த பேர்ட்ஸ் ஃபார்ம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா, மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் சரௌண்டிங்கில் இந்த பேர்ட்ஸ் ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. இந்த பேர்ட்ஸ் ஃபார்ம் பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பிரமாதமான பேர்ட்ஸ் எல்லாம் இவங்க எப்படி வச்சுருக்காங்க, அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். என்னோடய பேர் மகிஷா. என்னை இந்த சேனலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும், பேர்ட்ஸ் நிறைய இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க உள்ளே வந்தால். பேர்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம மேலே வந்து உட்காரும். நம்ம ஃபுட்டு கையிலே கொடுக்கலாம், நம்ம மேலே வந்து உட்காந்து சாப்பிடுவோம், ஃபோட்டோ எடுக்கலாம், அழகாக இருக்கும். வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இதை பற்றி இன்றைக்கி அவங்க வந்து ஒன் பை ஒன்றா காட்ட போகிறாங்க, பார்த்து ரசிங்களா? வாங்க போகலாம். இதோடைய நேம் என்னங்க? சன் கணூர். இது வந்து இன்னும் மெச்சூர்ட் ஆகலை, சின்னதாக தான் இருக்குது, குட்டி தான் இது. நீ பெருசானா இது ஃபுல்லாக எல்லோ ஆயிரும், எல்லோ ரெட்டு, டபுள் கலர், அழகாக இருக்கும் பார்க்குறது. இது நம்ம வீட்டிலே பராமரிக்கலாமா? ம், வீட்டிலே வச்சு வளர்க்கலாம். இது நேட்டிவ் எந்த? அமேசான் சொல்கிறாங்க. அமேசான். ரொம்ப நேரமாக சாப்பிடுது, மேலே வந்துருச்சு. அது நல்லா பழகும் சார், நம்மக்கிட்ட நல்லா பழகும். நல்லா பழகும். நம்ம எந்த நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோமோ அது மாதிரி அது. ஓகே, இப்போ என் கையிலே வருமா? ம், வரும். சீடு கொடுங்க, ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா. ஐயோ, ஃபுட்டு கொடுத்தா தான் வருமா? ஓகே, வாங்க. பக்கத்தில் கை கொண்டீங்கன்னா கையில் வந்துடும். அதே சால்வ் பண்ணீங்களா? ஒத்திருவாங்க சார், அப்படியே பிடிங்க. ஏதாவது வந்துருச்சா சார்? ரெக்கார்டாகுதா? நேம் ரெட் முழுக்கல். கியூட்டா, எல்லாருக்கிட்டையும் நல்லா அட்டாச்சட் ஆகும். இது கடிக்காது, வலிக்குது. இல்லைங்க சார், லைட்டாக தான் பாருங்க, அவ்வளோதான், நறுக்குன்னா கடிக்காது. சரி சரி. இது எப்படிங்க, இந்த பறவை எந்த நாட்டு இனத்தை சேர்ந்தது? இது ஃபுல்லாமே வந்து ஃபாரின் தான், நம்ம நாடு கிடையாது. இங்கே இருக்க பேர்ட்ஸ் எல்லாமே ஃபாரின் தான், அங்கிருந்து வந்தது தான்.
இந்த பேர்ட் பாத்தீங்கன்னா அப்படியே மேலேயே உட்காந்துருக்கு. அதுக்கு போக மனசு இல்லை, எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ரெட் ரிங் லாரிகிட்டு இந்த கிளியோட நேம் வந்து அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து எலி கினிபிக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து காய்கறி மட்டும்தான் சாப்பிடும், காய்கறி பயிர் வகைகள் புல் இந்த மாதிரி தான் சாப்பிடும். இல்லைங்க சார். பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு இருக்கா, ஒரு சைடு இருக்கா, ரெண்டு இருக்கா? ஓ சரி, ஓகே. பார்த்துங்க ஜாலியாக நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களோட இங்கே வந்தீங்கன்னா செம்மையாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு உள்ளே வந்தோடனே உங்களுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் வந்து கொடுக்கணுமோ அந்த ஃபுட்ஸும் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. உங்களோட அட்டாச்மெண்ட் ஆயிரும். பாருங்கள் நம்ம சாரி பம்பிங்களோட தோல்லையே ரெண்டு கிளி ஏறிடுச்சு பேர்ட்ஸு. ஸோ அட்டகாசமான ஒரு லொக்கேஷனில் இவங்க செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு மினிமம் வந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருந்துக்கலாங்க மேடம்? இல்லை, 1 hour-லேருந்து 2 hours வரை இருந்துக்கலாம். ஓகே, ஆனால் டைம் போகிறதே தெரியாது இல்லைங்களா சார்? சார் செம்மையாக அட்டாச் ஆகிருக்கு. உண்மையாக சொல்ல போனால் ஒரு பறவைகளை வந்து நம்ம எவ்வளோ பாதுகாக்கணுங்கிறது இதை பார்க்கவே தெரியுது. மனிதர்கள் வந்து அட்டாச்மெண்ட்டாக ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதே அந்த பறவைகள் இனங்கள்னால தான். பறவைகளை வந்து நம்ம ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கணுங்கிறது இந்த ஒரு விஷயத்தை வச்சே தெரியுது. அவ்வளோ அழகான ஒரு விஷயங்க இதெல்லாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பறவைகளையும் அடுத்தடுத்து இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, அதை மேடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டைமண்ட் டவர் இருக்குல்ல, வாங்க போகலாம். ஃபுல்லா எல்லோ வயிறும் தலைக்கிட்ட மட்டும் ரெட்டு, அழகா இருக்கும் பாக்குறது. ஒரு 6 months இருக்கும் சார். 6 months இருக்குங்க. சன்ஃப்ளவர் பூவில் உட்காந்தா அந்த கிளி இருக்கிறது தெரியாதுன்னு சொல்லுவாங்க, கலர் அந்த அளவுக்கு மேட்ச் ஆகும். இது ஜாவா பின்சஸ் சார். இதோட நேம் வந்து இது வந்து நல்லா பழகும், ஆனால் நம்மக்கிட்ட வராது, பறந்து போகும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த கிளைங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கும், நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பிக்சர் அழகாக இருக்கும்.
இது வந்து நாங்கள் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணல கைக்கு வர்ற அளவுக்கு, அதனால இது கைக்கெல்லாம் வராது, கிழங்கல்ல மட்டும்தான் உட்காந்துருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிட்டு கொடுக்கலாங்க? தெனை கொடுக்கலாம் சார், தெனை கம்பு தான் கொடுக்குறோம். மற்றபடி இல்லைங்க சார். ஸோ இந்த கிளை அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பிரத்யேகமாக அமைச்சிருக்காங்க இல்லைங்களா? ஆமாம் சார், நாங்களே தான் இதெல்லாம் ஃபிட் பண்ணிக்கிட்டு சார். ஆமாங்க சார், இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் சார், அதனால போட்டிருக்கோம். கீரி சார். ஆமாங்க. என்ன கீரிங்க? இது மங்கூஸ்னு சொல்லுவாங்க. கடிச்சிருமா? இல்லைங்க சார், கடிக்கவெல்லாம் செய்யாது. அது சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்குது சார். காக்குட்டு, இது இதோட நேம் வந்து காக்குட்டுன்னு சொல்லுவாங்க, காளா காக்குட்டு. அது இது வெளியெல்லாம் விடுவோம், கால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஒன்றுக்கு, அதனால வச்சுருக்குறோம். சரியானதுக்கப்புறம் வெளியே விடுவோம். ஆமாம். இது பைத்தான், பால் பைத்தான். பாம்பு தானா? ஆமாங்க, பாம்பு தான். ஆமாங்க சார், இது ஸ்மைலி பைத்தான். அதோட உடம்புல வந்து அந்த ஸ்மைல் டாட் இருக்கும் பாருங்க, நம்ம ஃபேஸில் என்ன இருக்குமோ அது அப்படியே அதோட உடம்புல இருக்கும். நம்ம ஃபேஸில் என்ன இருக்குமோ அந்த டாட் அப்படியே அது உடம்புல இருக்கும், தலையில் இருக்கிறது அப்படியே உடம்புல. இதெல்லாம் எலிங்க தான் சார். என்ன எலிங்க இதெல்லாம்? டெகு சார், அந்த எலியோட நேம் டெகு. ஹேம்ஸ்டர், சிறிய ஹேம்ஸ்டர். அதுக்கு வந்து கடலை, அவல், ரஸ்து, பிஸ்கட்டு எல்லாமே இருக்கும். ஹெட்ஜாக், இதோட நேம் வந்து ஹெட்ஜாக், முள்ளலி. ஓனா இல்லைண்ணா, இது டிராகன் சொல்லுவோம். டிராகன் டிராகனா? அவர் மேலே விட்டது தானா? என்னோட இதோட நேம் வந்து டிராகன் சொல்லுவோம். ஒன்றும் பண்ணாது, இது கையில் எடுக்கக்கூடியது தான், கடிக்காது, ஒன்றும் பண்ணாது. வெஜ்ஜு தான் சாப்பிடும், கீரை சாப்பிடும், கொத்தமல்லி, பூசணிக்காய். கடிக்காதுங்களா? இல்லைங்க சார், கடிக்காது. விஷம் இல்லாத இருக்குங்களா? பாய்சன் இல்லைங்க சார், இங்கே இருக்கிறது எதுவுமே பாய்சன் கிடையாது. கிடையாது.
ஹலோ டார்லிங், ஹாய் சொல்லு. அது அப்படி பேசாது, அதுக்கு பேசணும்னு தோணாதான் பேசு. டார்லிங் சாப்பிட்டியா? பேச மாட்டேங்கிறான். அது அமைதியாக இருந்தால் தான் பேசு, நம்ம பேசும்போது பேசுறாரு. அது அங்கே நிற்கும் போது என்னமோ பேசிட்டு. இது வந்து ஆப்பிரிக்கன் கிரே பேரட், இதோட நேம் வந்து இருக்கிறதே இதை நல்லா பேசும். ரேம்போ ஹாய் சொல்லு. ஹாய் ரேம்போ, ஹாய் ஹலோ சொல்லிடு. ஹலோ விளையாடுது ரேம்போ. ஹாய் 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 ஹாய், வெரி குட். ஹலோ ஹலோ சொல்லிருங்க, சொல்லுங்க. ஹலோ ஹாய். ஹலோ ஹாய் பாய். இதோட நேம் வந்து ரூபி. என்னங்க ரூபி? இதோட நேம் பேசுமா? இது வந்து குட்டி, பேச 5 மாசம் தான் ஆகுது, அதனால பேச. இந்த ஆப்பிரிக்கன் பேரட். ஐயோ பக்கத்துல வந்துட்டான். ஹலோ சொல்றா. ஹலோ சொல்லு. ஏங்க ஹலோ சொல்ல சொல்லுங்க. ஹலோ எவ்ரி, ஹலோ டே, ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் டே, ஹலோ ஹாய் ஹாய் ஹாய். ஊ ஊ ஊ ஹாய் ஹலோ. ராம்போ 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 பாருங்க. கண் எது தொட்டதுங்களா? ஆமாங்க, இது உடும்பு, இக்வானான்னு சொல்லுவாங்க. இது கடிக்காதுங்களா? கடிக்காது. கண்டுபிடிச்சிக்கிட்டு. ஏய் ஹைதி ஹைதி.
சார் முயல் எடுத்துட்டேன் சார், முயல் எடுத்துட்டேன். ஆமாம், நீங்கள் எடுக்கலையா? விவோஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட்டிக் பேர்ட்ஸ் ஃபார்ம் பற்றி நம்ம ஒரு ரிவ்யூ பார்த்தேங்க. அட்டகாசமான ஒரு ரிவ்யூ இது, எங்களுக்கு டைம் போனதே தெரில. கிட்டத்தட்ட ஒரு 2 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். 1x1 பார்க்க அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா பீப்புள்ஸும் இங்கே தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய ஹாலிடேஸை வந்து அழகாக உங்கள் ஃபேமிலியோடு உங்கள் குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றும் ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.